நான் ஒரு பர்சனல் ட்ரிப்பில் போயிட்டேன். பர்சனல் ட்ரிப்பில் போயிருக்கேன். ஒரு 10-12 டேஸ் டென்சி வந்துடுறேன். இதுக்கு முன்னாடி தமிழர்கள் வெவ்வேறு இடத்துல போலீஸால் தாக்கப்பட்டப்பலாம் அமைதியாக இருந்தீங்க. இப்போ போலீஸார் வந்து போலீஸார் மேலே ஒரு யதார்த்தமாக நடந்த நிகழ்வு மட்டும் கோடிட்டு காமிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லிட்டு பாரதி ராஜா தொடர்ந்து குற்றம் கட்டி வராங்க சார். எப்படி பார்த்தீங்க? பாருங்க, அது நீங்கள் எப்போ கேட்டால் கூட வந்து போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கும்போது அந்த போலீஸ் மேலே வந்து கை போடுறது வந்து அது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். ஓகே, அட் த சேம் டைம் சட்டம் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூட வரம்பு மீறி போகக்கூடாது. போகக்கூடாது எப்போ இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. போலீஸ் அதாவது கண்டிக்கப்பட வேண்டியது. குருமூர்த்தி அவர்களை பார்த்துருக்கீங்க, அது காரணம் வந்து குருமூர்த்தி எனக்கு 25 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸுங்க. அடிக்கடி நம்ம மீட் பண்ணுவோம். இப்போ வராங்க, நீங்கள்லாம் முன்னாடி இருக்கீங்க, அதனால தெரியுது. அடிக்கடி வராங்க, இதில் ஸ்பெஷல் ஒன்றுமே கிடையாது. ஓகே சார், இப்போ நீங்க அரசியலுக்கு வரன்ற அறிவிப்பு வந்த பிறகு உங்களுக்கு பல்வேறு விதத்துல உங்க துறைத்துறையில இருந்த நண்பர்கள் கூட உங்களை விமர்சனம் பண்றதுன்றது, அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் முதலே சொன்னேன், அரசியல்னு சொன்னால் அது விமர்சனம் இருக்கத்தான் சொல்லுவேன். பொது வாழ்க்கையில் வந்து விமர்சனம் வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஓகே, அது இருக்கத்தான் செய்யும், அது கொண்டு செய்யும். இன்றைக்கி நீங்கள் ஆலோசனை நடத்தியிருக்கீங்க ராகவேந்திர மண்டபத்தில். இப்போ கட்சி பணி எப்படி இருக்குது, எந்த கட்டத்தில் இருக்குது, நிர்வாகிகள் எல்லாமே தேர்வு பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ அமெரிக்க பயணம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அறிவிப்பு எதுவும் எதிர்பார்க்கலாமா, இல்லை எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, மண்டபத்துக்குள்ளே நடக்கிற உள்ள விஷயங்கள் தான் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட், கட்சி வந்து நான் வந்து கட்சியை தொடங்குவது நிச்சயம், ஆனால் டேட் மட்டும் தெரியாது. அது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கெல்லாம் சொல்லாமல் அது செய்ய முடியாது. டெஃபினட்டாக மிக சரியான காலத்தில் நான் வந்து விவகாரம் தொடர்பாக நீங்கள் இதுவரைக்கும் கருத்து சொல்லலை? இல்லை, அது வந்து ரொம்ப வந்து வெக்கப்பட வேண்டிய விஷயம். அது வந்து விசாரணை நடந்துகிட்ருக்கு. அது உண்மையாச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும். அதை வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆளுநர் பேரே அதில் இன்வால்வ் ஆயிருக்கேன் சார். அதை பற்றி அது மட்டும் வாட்டு டாக் பண்ணிட்டு தொடர்ந்து பிஜேபி ராஜா எஸ்வி சேகர் போன்றவர்கள் வந்து ஒரு முரண்பட்ட தகவலை வந்து முகநூலையோ ட்விட்டர்லேயே பதிவிட்டு அதன் பின்னாடி வந்து அட்மின் பதிவிட்டார், அதை தெரியாமல் பதிவிட்டேன்னு ஒரு மலுப்பணம் பயில தர்றாங்க. அது தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் தெரியாமல் செஞ்சிருந்தாலும் எஸ்வி சேகர் செஞ்சது வந்து மதிக்க முடியாத குற்றம். அது ரெண்டாவது கருத்தே கிடையாது. கனிமொழி தொடர்பாக சாரி, அதை பற்றி நான் பேசுகிறேன். பத்திரிகையாளர்களை எச்சரிக்கை, இவர் எஸ்வி சேகர் சொன்ன நான் சொன்னேன், அது நான் சொன்னேன் இப்போ. ஓகே ஓகே, தேங்க்யூ.